அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஜென்ம நட்சத்திர ரகசிய பலன்கள். உத்திராட நட்சத்திரம், உத்திராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்குரிய ராசி தனுசு. தனுசு ராசியோட அதிபதி குரு, இவருடைய சின்னம் வில். உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன், இதனுடைய சின்னம் ஆண்கிளி. இவங்க நேர்மையாவும் நல்ல புத்திசாலியாவும் கொஞ்சம் முன்கோபம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. தர்ம சிந்தனை, இரக்க குணம், நல்ல தெய்வ பக்தி உடையவங்களும், தாய் பாசம், தந்தை பாசம் உடையவங்களும், சகோதர பாசம், மனைவி பாசம் சுமாராகவும் இருக்கும். கல்வியில உயர் பட்டம் பெறும் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு இருக்கு. பெரும்பாலும் இவங்க பேப்பர் பதிப்பகம், நூலகம், தரகு, கமிஷன் தொழில் செய்ய நேரிடும். குழந்தை பாசம் உடையவங்க, இவங்களது இல்வாழ்க்கை ஊடல் கூடல் நிறைந்ததா இருக்கும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்துல பிறந்தவங்களுடைய ராசி மகரம். இதனுடைய அதிபதி சனி, இதனுடைய சின்னம் கடல் ஆடு. உத்திராடம் அதிபதி சூரியன், இதனுடைய சின்னம் ஆண்கிளி. இவங்க சோம்பேறித்தனமும் மந்த புத்தியும் இருக்கும். இவங்க கடுமையான உழைப்பாளியா இருப்பாங்க. கொஞ்சம் மூர்க்க குணமும் முன்கோபமும் இவங்க கிட்ட இருக்கும். மனம் எப்போதுமே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தாய் பாசம், தந்தை பாசம் சுமாரா இருக்கும். புத்திர பாசம் நிறைஞ்சவங்க, சுமாரா படிப்பாங்க. சிலர் கல்வியில கெட்டிக்காரராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படிங்கிற கொள்கையோடு செயல்பட நேரிடும். இவங்களோட இல்வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமானதாகவே இருக்கும். அவசர புத்தி உடையவங்க, சில சமயம் முட்டாள்தனமான முடிவு எடுப்பாங்க, சிரமப்பட நேரிடும். அடிக்கடிக்கு இவங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், நெஞ்சு வலி, மூத்திரக்கோளாறு முதலியவை அவதி உர நேரிடும். பொய் சொல்லுதல், முன்னுக்கு பின் முரணா பேசுதல், வாய்ப்பு கிடைக்கும் போது பிறருக்கு துரோகம் செய்தல் போன்ற தீய குணங்களும் சிலர்கிட்ட காணப்படும். இவங்க பிறந்து சுமார் 5 வரை சூரிய திசை நடைபெறும். இந்த காலகட்டத்துல ஜாதகருக்கு சின்ன சின்ன பீடை வந்து விலகும். தாய் தந்தையருக்கு வருமானம் வருவதும் செலவாவதும் இருக்கும். எந்த காரியமும் தடைப்பற்று தாமதமாவே நடைபெறும். சூரிய திசை முடிவுல ஜாதகருக்கு ஒரு கண்டம் வந்து விலகும். 5 முடிஞ்ச பிறகு 15 முடிகிற வரைக்கும் சந்திர திசை கிட்டத்தட்ட 10 நடைபெறும். இந்த காலத்துல குடும்பத்துல பொருளாதார நிலை சீராக துவங்கும். ரோக நிவர்த்தி, தொழில் மேன்மை ஏற்படும். சந்திர திசை பிற்பாதுல ஜாதகரோட படிப்பு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். SLC தேர்வுல நல்ல மதிப்பெண் இருப்பாங்க. தேர்ச்சி பெற நேரிடும். 15 முடிஞ்ச பிறகு செவ்வாய் திசை நடைபெறும். 7 22 முடிகிற வரைக்கும் நடைபெறும். இந்த காலம் ஜாதகருக்கு மிக சிறப்பாக இருக்கும். கல்வியில மேன்மை, தேய ஆரோக்கியம், காரிய வெற்றி, உறவினரோட ஆதரவு, நண்பர்கள் ஆதரவு, சத்ரு ஜெயம் போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும். கல்வியில உயர் பட்டம் பெறுவாங்க. படித்து முடித்து நல்ல வேலையும் கிடைக்கும். 22 முடிஞ்ச பிறகு 40 வரைக்கும் ராகு திசை கிட்டத்தட்ட 18 நடைபெறும். ராகு திசை முற்பகுதியில ஜாதகருக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் நல்ல இடத்துல நடைபெறும். திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இவர் எடுத்த காரியமெல்லாம் வெற்றில முடியும். வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும். ராகு திசை பிற்பாதியில காரிய தடை, வேலை பிரச்சனை, அதிக மனக்குழப்பம், நோய் தொல்லை முதலியவை வந்து விலகும். ராகு திசை முடிவுல சத்ரு தொல்லை, எதிர்பாராத கண்டம், விஷக்கடி தொல்லை, கடன் தொல்லை மிக கடுமையா அளவில வரக்கூடும். இந்த நேரத்தில் இவங்க கொஞ்சம் உசாரா இருக்கிறது நல்லது. 40 முடிஞ்ச பிறகு 56 முடிகிற வரைக்கும் குரு திசை கிட்டத்தட்ட 16 நடைபெறும். குரு திசையில முதல் 2 மேற்கூறிய தீய பலன்கள் அப்படியே தொடரும். பிறகு படிப்படியா நல்ல பலன்கள் நடைபெற ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்துல இவங்களுடைய தொழில் மேன்மை அதிகரிக்கும். தன விருத்தி, சத்ரு ஜெயம் போன்ற நல்ல பலன்கள் நடைபெறும். குரு திசை பிற்பாதியில மேற்கூறிய நல்ல பலன்கள் இன்னும் சிறப்பா நடைபெற ஆரம்பிக்கும். 56 முடிஞ்ச பிறகு 75 முடிகிற வரைக்கும் சனி திசை நடைபெறும். இந்த திசை முற்பகுதியில மேற்கூறிய நல்ல பலன்கள் தொடரும். இடையிடையே உடல் உபாதை, காரிய தடைகள், மனக்குழப்பம் முதலியவையும் பிற்பாதியில வர ஆரம்பிக்கும். சனி திசை பிற்பாதியில தீய பலன்கள் அதிகரிச்சுட்டே வரும்போது எதிர்பாராத செலவு, காரிய தடை, உடல் உபாதை, வைத்திய செலவு, புத்திர விரோதம், களத்திர விரோதம், கடன் தொல்லை போன்ற தீய பழக்கங்கள் ஏற்படக்கூடும். சனி திசை முடிவுல ஜாதக தேகநிலை வீழ்ச்சி அடைந்து மரணமடைய நேரும். நன்றி, வணக்கம்.